இது ஒரு சின்ன பொண்ணு சின்ன பையனுடைய கதை. சரி சரி, கோவப்படாதீங்க, திருப்பியும் வரலாம். ஸ்டார்ட் ஆக்ஷன். இது ஒரு சின்ன ஆன்டி சின்ன அங்கிளின் கதை. இப்படி சிரிச்சிட்டு இருக்கிற சின்ன ஆன்டி சின்ன அங்கிள் லைஃப்ல ஒரு சண்டை, அது எதனாலன்னு பார்ப்போமா? நம்மால் கால் பண்ணு. ஹலோ, சொல்லி. நீ ஃபஸ்ட்டு மாதிரி இல்லவே இல்லை, ரொம்ப மாறிட்ட. ஆமாம், நிறைய வெள்ள முடி வந்துருச்சு, அதை சொல்கிறியா? சீரியஸாக பேசும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் கவனிச்சு என்ன காது கொடுத்து கேளுங்க. இப்போ காமெடி பண்ணுற டைம் கிடையாது. இப்போ ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்க? பின் என்ன யோசிச்சு பாருங்க. ஃபஸ்ட்லாம் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அடிக்கடி ஐ லவ் யூ சொல்லுவீங்க. இப்போலாம் சொல்கிறது கூட கிடையாது. என் கூட இருக்கிறதே உங்களுக்கு இப்போலாம் பிடிக்க மாட்டேங்குது. இதோட முடிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஐ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, ஐ லவ் யூ உன் கூட இருக்கிறது தான் ஜாலியேன்னு சொல்லும் போது கட் ஆயிடுச்சே. ஹலோ, சொல்லி. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இங்க எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லாமல் இப்போ வந்து ஐ ஜாலியா உங்களுக்கு இப்ப தெரியுதா எவ்வளவு மாறிட்டீங்க அப்படின்னு? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பட்டு நிக்குது பாருங்க. இந்த சொதப்பல் மைக்ரோஃபோன்னால இந்த சின்ன அங்கிள் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு பாத்தீங்களா? ஹலோ நண்பா, நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல், நான் உங்க ராம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட் வீடியோ மைக்ரோ அப்படின்ற ஒரு சின்ன மைக்ரோஃபோன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மைக்ரோஃபோன் வந்து வ்ளாகர்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு மைக்ரோஃபோன் நான் சொல்லுவேன். ஏன்னா ரோடுன்ற ஒரு பிராண்ட் வந்து நல்ல ஃபெமிலியரான நல்ல ஒரு டாப் பிராண்டுன்னு நான் சொல்லுவேன். அந்த பிராண்டில் நிறையா செக்மெண்ட் வைஸ் வந்து நமக்கு மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பட்ஜெட் ஓரியன்டட் மைக்ரோஃபோன் அப்படின்னு கேட்டிங்க, ஒரு வ்ளாகர்ஸோட பட்ஜெட் ஓரியன்டட் மைக்ரோஃபோன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இதுதான். ஏன்னா இந்த மைக்ரோஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு சில டாப் பிராண்ட்ஸோட ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோஃபோன்ஸ் கிட்ட கம்பீட் பண்ணுற அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்கும். ஸோ இதோட இன்டெப்த் ரிவ்யூ என்ன, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், வாங்க. ஸோ இந்த மைக்ரோஃபோனோட சைஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசு கிடையாதுங்க, 3 inches தான் பெருசு. ஸோ ரொம்பவே வந்து ஹேண்டியாக காம்பேக்டான ஒரு டிவைஸ் இது. இதுக்கு வந்து தனியாக பேட்டரிஸ் எதுவுமே நீங்கள் போட்டு சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே வந்து டைரெக்டாக டிவைஸ் இருக்கும், ப்ளஸ் டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் கேபிள் இருக்கும். அந்த கனெக்டரை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு எண்டு வந்து இந்த மைக்ரோஃபோனில் கனெக்ட் பண்ணும், இன்னொரு எண்டு வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க கோல்ஷூ மவுண்ட்டில் இந்த மைக்ரோஃபோன் நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, ரெடி டு யூஸ். எப்போ வேணால் நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கஷ்டம் எதுவுமே இது கிடையாது. டேரெக்டாக ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்ற ஒரு டிவைஸ் இது. அது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த டிவைஸில். அப்புறம் இதோட வெயிட்டுன்னு பார்த்தா, இப்போ வ்ளாகிங் பண்ணும்போது ஆல்ரெடி டிஎஸ்எல்ஆர் இருக்கும், உங்களோட ட்ரைபாட் இருக்கும், இது எல்லாத்தையும் நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு மைக்ரோஃபோனும் மவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ஆட் ஆகிட்டே போகும். ஸோ இது இந்த ப்ராடக்டோட வெயிட்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 42 grams தான். ரொம்பவே லைட் வெயிட், ரொம்ப காம்பேக்ட். ஸோ இதோட பாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே மெட்டல் பாடி. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டிவைஸ். நான் ஒரு 2-3 தடவை கீழே போட்டிருக்கேன் டேரெக்டாகவே. ஸோ ஒரு 3-4 feet ஹைட்லேருந்து கீழே விழுந்திருக்கேன். ஆனால் ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட ஆனது இல்லை, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பில்ட் குவாலிட்டி இது. இந்த ப்ராடக்டோட பாக்ஸில் இன்னும் 2 interesting ஐட்டம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து விண்ட்ஷீல்டு இருக்குது. விண்ட்ஷீல்டு இன் சென்ஸ் அதை டெட் கேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெட் கேட்டும் வந்து இதிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க, விச் இஸ் அ ஆடட் பெனிஃபிட் நான் சொல்லுவேன். ஏன்னா அவுட் சைடில் நீங்கள் அவுட்டோர் ஷூட்லாம் போகிறீங்க அப்படின்னா வ்ளாக் பண்ணும்போது கண்டிப்பாக வெளியில் தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ விண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரும்போது அது வந்து அந்த நாய்ஸ் எல்லாத்தையும், விண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி கிளியர் கட்டான கிறிஸ்பான ஒரு ஆடியோ வந்து உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ செகண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு ஷாக் மவுண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஷாக் மவுண்ட் எதுக்கு, இந்த ஒரு மைக்ரோஃபோனுக்கு எதுக்கு ஷாக் மவுண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் மைக்ரோஃபோன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு நடந்து போகும்போது வந்து அந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு பம்புக்குமே வந்து அந்த மைக்ரோஃபோன் வந்து கேப்சர் பண்ணும், அந்த நாய்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். பட் இந்த ஷாக் மவுண்ட் வச்சு நீங்கள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷாக் எல்லாத்தையும் வந்து ஷாக் மவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அந்த மைக்ரோஃபோனுக்கு வந்து அந்த ஷாக் எதுவுமே வந்து போகாது. ஸோ உங்களோட நாய்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கும், நீட்டாக இருக்கும்.
இந்த டிவைஸில் வந்து டியூவல் மவுண்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீனிங் ஒரு கோல்ட் ஷூ மவுண்ட்டும் இருக்குது, ஹாட் ஷூ மவுண்ட்டும் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்குது, கோல்ட் ஷூ மவுண்ட் இருக்குன்னா கோல்ட் ஷூ மவுண்ட் அந்த ஸ்லைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஹாட் ஷூ மவுண்ட் இருக்குன்னா ஸ்க்ரூ பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ டபுள் பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுக்காக அடிஷ்னலாக நீங்கள் ஒரு அடாப்டர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி கிடையாது. ஸோ அது ஒரு பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு க்வெஷ்சன் வரலாம் கண்டிப்பாக, அப்போ இந்த மைக்ரோஃபோன் வாங்கணுமா கண்டிப்பாக என்கிட்ட வந்து டிஎஸ்எல்ஆர் இருக்கணுமா அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம். உங்கள்கிட்ட டிஎஸ்எல்ஆர் இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம், அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா இதுக்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் கேபிள் நீங்கள் வாங்கிட்டீங்க. டிஆர்எஸ் டு டிஆர்ஆர்எஸ் அப்படின்ற ஒரு கேபிள் இருக்குது, SC7 அந்த கேபிள் நீங்கள் வாங்கிட்டீங்க, ரோட்லேயே இருக்குது. நான் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கீழே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கேபிள் எக்ஸ்டென்ஷன் கேபிள் வாங்கிட்டு அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த டிவைஸை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ என்கிட்ட டிஎஸ்எல்ஆர் இல்லை, வெறும் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மைக்ரோஃபோன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ இவ்வளோ தூரம் பாசிட்டிவ் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு சின்ன பாசிட்டிவ் இருக்குது, அந்த பாசிட்டிவும் நான் சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,100 ருபீஸ்க்கு நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் அமேசானில். ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்டில் இதுக்கு காம்படிட்டராக நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போது போயா மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, அதில் வந்து இதோட ஹாஃப் த ப்ரைஸ் 2,500 ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. சேம் அப்படியே ரெப்ளிக்கா இதே மாதிரி தான் இருக்கும் அந்த மைக்ரோஃபோன். பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது ரோட் வீடியோ மைக்ரோஃபோனோட ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக, கிறிஸ்பாக இருக்கும். அதாவது ட்ரெபிள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ட்ரெபிள் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ இதுதான் பெஸ்ட் மைக்ரோஃபோன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதோட பெஸ்ட்டான இருக்கிறதுலே சூப்பர் குவாலிட்டி உள்ள மைக்ரோஃபோன்ஸ் நிறையா இருக்குது, ரோட்லேயே இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில், இந்த பட்ஜெட் ஓரியன்ட் ப்ரைஸ் பாயிண்டில் இதுதான் பெஸ்ட் மைக்ரோஃபோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது எல்லா விஷயத்துலையுமே, இதோட பாசிட்டிவ்ஸ் நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன், அது எல்லாமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே வந்து நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்லையும் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெக்லிஜிபிள் தான். ஏன்னா அதோட இந்த மைக்ரோஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு ஹிஸ் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் பேக்ரவுண்டில். அது வந்து ரொம்ப நோட்டிசபிளாக இருக்காது, பட் உங்களை டிஸ்டர்ப் பண்ண, உங்களோட ஆடியோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. பட் கண்டிப்பாக அந்த நாய்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் உங்களோட டிபி லெவல்ஸ், உங்கள் கேமராவோட டிபி லெவல்ஸ் வந்து ட்வீட் பண்ணாலுமே வந்து அந்த ஹிஸ் நாய்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. பட் கான்ஸ்டண்ட்டாக அந்த நாய்ஸ் இருக்கிறது வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து ஈஸியாக டீநாய்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த நாய்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான தடயத்தை நீங்கள் அழைச்சிடலாம். ஸோ அந்த ஒரு இது நெகட்டிவ்னு சொல்லலாம், பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் எ மிக்ஸ் தான், அது பெரிய நெகட்டிவ் கிடையாது, அப்படி தான் நான் சொல்லி ஆகணும். ஸோ செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மைக்ரோஃபோன் வந்து உங்களுக்கு எவ்வளோ நியரஸ்ட்டாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நியரஸ்ட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கணும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்லாம் டிஎஸ்எல்ஆருக்கு மேலே மவுண்ட் பண்ணி ஒரு 4 feet டிஸ்டன்ஸில் இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் வீடியோஸை. பட் நிறையா கமெண்ட்ஸ் வந்து வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இல்லை, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எவ்வளோ சத்தமாக பேசி பார்த்தேன், பட் அதோடய அவுட்புட் வந்து கரெக்டாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னும் 1 feet டிஸ்டன்ஸில் தான் நான் வச்சுருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ இதில் எனக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, அதில் இதோட அவுட்புட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ எவ்வளோ அளவு வந்து நீங்கள் க்ளோஸாக அந்த மைக்ரோஃபோனை வந்து உங்களுக்கு பக்கத்தில் வைக்கிறீங்களோ அவ்வளோ அளவு வந்து உங்களுக்கு இதோட பெஸ்ட் அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பெஸ்ட் வ்ளாகிங் மைக்ரோஃபோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வ்ளாகர்ஸ் எல்லாருமே பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க, ஒரு 1 feet டிஸ்டன்ஸில் இருக்கும், அந்த மைக்கை பார்த்து தான் எல்லாருமே பேச போகிறாங்க. ஸோ அதனால் ஃபுல் ஆடியோ வந்து கேப்சர் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு மைக்ரோஃபோன் இதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இந்த வீடியோ மைக்ரோ, ரோட் வீடியோ மைக்ரோ அப்படின்ற ஒரு மைக்ரோஃபோன் பற்றி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இன்கேஸ் இதே ப்ராடக்ட் நீங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இதோட பெஸ்ட் பொட்டன்ஷியல், பெஸ்ட் அவுட்புட் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அதை கண்டிப்பாக படித்து அதுக்கேற்ற மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே நான் பண்ணிப்பேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண சொல்லுவியே ப்ளீஸா, ப்ளீஸா இந்த வாட்டி சொல்லிவிடாதா, போன வீடியோ மாதிரி ப்ளீஸா நானே சொல்லிக்கிறேன்டா, சொல்லி தொலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை அடித்து தூக்குங்க. அப்புறம் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலுமே அவங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் பற்றியான ரிவ்யூ அல்லது ஒரு பிளேஸ் பற்றியான ரிவ்யூவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயம் நான் ஸ்டார்ட்லேயே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ அந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி, ப்ளஸ் இதுக்கப்புறம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் வந்து பெரிய நன்றி. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு சேனல் நான் ரன் பண்ணுவேன்ட்டும் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே தான் காரணம். ஸோ ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங், பாய்.